தக்காளி எல்லா விதமான மண்ணிலையும் விளையும். அதுலேயும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்த்தோம்னா லோமி சாயில், சாண்டி சாயில். வீட்டில் இருக்கக்கூடிய பழுத்த தக்காளி எடுத்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற சீட்ஸை மண்ணில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நார்மலாக எப்படி செடிக்கு தண்ணி விடுறோமோ அப்படி தான் நான் விட்டுட்டுருக்கேன். ட்ரிப் இரிகேஷன் தக்காளியை வளர வைக்க சிறந்த இரிகேஷன். இதில் தண்ணி வேஸ்ட் ஆகாது, டைரெக்டாக வேருக்கு போய் சேர்ந்துடும். சீடை போட்டு 1 வீக்குக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. 2 or 3 weeks இந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு மாதத்துக்குள்ளார இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இது மாதிரி நிறைய செடிகளை எடுத்து இடமாற்றி வச்சோம்னா தேவையான தக்காளி நமக்கு கொடுக்கும். இது மாதிரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா தேவையான தக்காளி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சாஃப்டாக செடியை மண்ணிலேருந்து எடுக்கலாம். தக்காளிக்கு எது பெஸ்ட்டான ஃபெர்டிலைசர்னால் என்பிகே. இதில் முக்கியமான எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது. தக்காளிக்கு சிறந்த மேன்யூர்னால் கம்போஸ்ட், அதாவது ஆடு மாடு அதோட உரங்கள். இது வந்து தக்காளிக்கு இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸும் தருவார். தக்காளிக்கு சன்லைட்டு டைரெக்டாக 6 to 8 hours தேவைப்படும். தக்காளியை 65 to 80 days அறுவடை பண்ணிடுவோம். தக்காளி வளர வளர பேலன்ஸ் இருக்காது, அதனால் நம்ம குச்சியோ கயிறோ கட்டி விட்டோம்னா நல்லா வளரும். தக்காளி பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக சூப்பராக பழுத்துருக்கு ரெட் கலரில். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்களா உங்களுக்கு இதே மாதிரி கிடைக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட ஆர்ஆர் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.